உடனே நிலவுக்கு போகணும். இன்ன மெடிசா நிலவோட சக்தி அழிக்கிறதுக்காக தான் அங்க போயிருக்கா. இன்னது உன்னோட சக்தியா? ஓகே, எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம போகலாம். கவலைப்படாதீங்க, நான் நம்ம கம்பளத்துக்கு ரிவர்ஸ் குயிம தடவி இருக்கேன். அவங்க இப்ப நிலவ நோக்கி போயிட்டு இருக்காங்க. மெடிசா என்ன அங்க போய் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு அந்த பசங்க என் திட்டத்துல குறுக்கிட்டு கூடாது. வீரர்களே, போய் அவங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதானா? இதுதான் சந்திரனோட பின்பக்கமா? இவ்வளவு பயங்கரமான சக்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன் நின்றாத்? இத்தனை வருஷமா மாயாஜால சக்தியா எங்க தீய சக்திய தடுத்து நிறுத்துச்சு. நான் இனி அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். நிறுத்துங்க, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இனிமே பூமி எங்களுக்கு சொந்தமாக போகுது. நம்பவே முடியல. ஒருவேளை அது இல்ல இல்ல, இது நிஜமா இருக்காது. அம்மா, உனக்கு உனக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க அம்மா. அன்னைக்கு அந்த தீய சக்தியை தொடர்பு கொண்டப்ப அதுங்க என்னோட ஆன்மாவை எடுத்துக்கிச்சுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதுங்களுக்கு தான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுடு, உனக்கு எதிரா நான் நிறைய தப்பான விஷயங்களை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடு. உதவி செய்யறதுக்கு பதிலா இப்படி பண்ணிட்டேன். ஆனா நான் உன்னை காப்பாத்ததான் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தேன், அது தப்பா போயிடுச்சு. பாருங்க வீரர்களே, சந்திரனோட மாய சக்தி உடைஞ்சிருச்சு. யாராலையும் இனி நம்மளை தடுக்க முடியாது. அவங்க வந்துட்டாங்க. தீய நட்சத்திரத்துல, தீய நட்சத்திரத்துல நீங்க ஒரு சிகப்பு நிலாவை பார்க்க முடியும். ஆமா, அதுக்கு இப்ப என்னம்மா? அம்மா, நீங்க அந்த அரக்கனோட இதயத்தை பார்க்க முடியும். உனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல, நீங்க போக கூடாது. நீ உயிரோட இருக்க எனக்கு அதுதான் முக்கியம். நீ எப்பவும் சந்தோஷம்.